ராதே கிருஷ்ணா. நற்பவி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். எங்கள் நற்பவி டிவி சார்பாக உங்கள் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பிறப்பு, புது வருஷம் ஆரம்பிக்கிறது, ஒரு புது நம்பிக்கை. இந்த புது வருஷத்தை வந்து நம்ம எவ்வளோ ஆசையோட நம்பிக்கையோட வரவேற்கிறோம். முதல் நாள் ராத்திரியிலேருந்து, புத்தாண்டு ஆரம்பிக்கிற முதல் நாள் ராத்திரியிலேருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சு விடுறோம். பூஜை அறையை க்ளீன் பண்ணி, மணப்பலகையில் கோலம் போட்டு, தாம்பாலத்தில் கண்ணாடி வச்சு, பூ, பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், அரிசி, பருப்பு, காசு, தங்க நகை, இதெல்லாம் வச்சு மறுநாள் காலையில் நம்ம வந்து விஷுக்கணி காணறோம். செத்தி மந்தாரம் துளசி பிச்சக மாலைகள் சாத்தி குருவாயூரப்பா நின்னே கணி காணினாம். கார்த்தால கண் முழிச்ச உடனே நம்ம முதல்ல பார்க்குறதே அந்த கனியை தான். குழந்தைகள் எல்லாரையுமே இந்த ரூம்லேருந்து வரும்போது கண்ணை மூடிக்கிட்டே வர சொல்வான். வந்துட்டு அந்த பூஜை அறையில் கண்ணை மூடிக்கிட்டே வந்து அப்படியே பார்க்க சொல்வான். முதல்ல அந்த கனியை தான் பார்க்க சொல்வான். அந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது, மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வருஷம் முழுக்க மங்களகரமாக அமையணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிறோம். தமிழ் புத்தாண்டில் பெரியவர்கள் வீட்டில் பஞ்சாங்கம் வாசிப்பதும் அதை சிறியவர்கள் கேட்பதும் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம். யோகம், திதி, கரணம், வாரம், நட்சத்திரம், இந்த 5 அங்கங்களையும் கொண்டதால் இது பஞ்சாங்கம் எனப்படும். இதில் திதியை அறிவதால் திருமகள் அருள் கிட்டும், நட்சத்திரத்தை அறிவதால் வினைகள் அகலும், வாரம் ஆயுளை அதிகரிக்கும், யோகம் அறிவதால் நோயற்ற வாழ்வு உண்டாகும், அனுதினமும் கரணத்தை பற்றி அறிவதால் காரியம் சித்தியாகும். எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாளில் மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி இறைவனை வழிபட்டு அந்த தினத்துக்கான பஞ்சாங்க குறிப்பை கண்டிப்பாக படிக்க வேண்டும். வீட்டில் படிக்க வசதி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்கலாம். தமிழ் வருடப்பிறப்பு அன்று வேப்பம் பூக்களை சேகரித்து புளி வெல்லம் சேர்த்து பச்சடி செய்வது வழக்கம். இனிப்பும் புளிப்பும் கசப்பும் கலந்த இந்த பச்சடி வாழ்க்கை இனிப்பும் புளிப்பும் கசப்பும் கலந்ததுதான் எனும் தத்துவத்தை உணர்த்துகின்றது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி ஆகும். அன்று சில ஊர்களில் முழு நிலா வெளிச்சத்தில் ஒரு வகையான உப்பு பூமியிலேந்து வெளிவரும். இதை பூமிநாதம் என்று சித்தர்கள் அழைப்பர். அந்த உப்பு மருந்துகளுக்கு அதிகமான சக்தியை அளிக்கின்றது என்று சித்தர்கள் கண்டுபிடித்தனர். அதனால இந்நாளை சித்தர்கள் பௌர்ணமி என்றும் மக்களால் அழைக்கப்படுகிறது. நாம் செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டும் கணக்கெடுத்து கொண்டும் இருக்கிறான் சித்திரகுப்தன் என்பார்கள். அவர் தோன்றியதும் சித்ரா பௌர்ணமி அன்றுதான். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேல்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தருக்கும் அவர் மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேகங்கள், ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகல விதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனும் தகவல் வைகை கரையை அடையும் பொழுது அவருக்கு வந்து சேரும். கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவார். அக்ஷய திருத்தியை வரும் பொன்னான மாதமும் சித்திரை மாதம்தான். பிரம்மதேவர் தனது சிருஷ்டி தொழிலை துவங்கியதும் இந்நாளில்தான். மிகவும் புண்ணியமான இந்நாளில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். அரிசி, கோதுமை, தயிர், மோர், கொடை, ஆடைகள், தானியம், பழம் போன்றவற்றை வழியவர்களுக்கு தானம் செய்தால் என்றும் அழியாத செல்வம் தங்கும் என்பார். புனிதமான சித்திரை மாதத்தில் முறையான வழிபாடுகளையும் ஆலய தரிசனமும் செய்து உங்கள் வாழ்வை வசந்த காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள்.
இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் நற்பவி டிவி சார்பாக உங்கள் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.